நடிகர் சங்க பிரச்சனையில அது அவங்கட்டே போய் சார் எதுடா பண்ணு சார் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் நடிகர் சங்க பிரச்சனை யாரு கேக்குறீங்க சரிங்களா யாரு கேக்குறது இல்ல எனக்கு முன்னாடி வந்ததுன தெரியும் சார் நடிகர் சங்க பிரச்சனை நான் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டேன் இல்ல அதோட முடிஞ்சு இல்ல 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 நீங்க ஒரு இல்ல ஒரு மூத்த மூத்த கலைஞர் நீங்க அது பொறுப்பு இருக்கீங்க எத்தனை படத்துல நடிச்சிட்டேன் அரசியல் கூட்டணி வந்து எப்படி அப்ப நீங்களும் அப்புறம் தள்ளிட்டு அப்புறம் விஜயகாந்த் காவல்துறை நான் தெரியாம கேக்குறேன் என்ன கோர்ட்டு சொல்லி காவல்துறை எனக்கு கொடுத்தாங்க எனக்கு அதனால கவுல என்ன சொன்னாரு கவுல என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி காவல்துறை மாத்திருக்கு கவுல என்ன சொல்ற தமிழ்நாடு காவல்துறை வேணாங்கிறாங்க மத்திய காவல்துறை தான் வேணும் அப்படிதானே இருக்கும் என்னுடைய மீட்டிங்கில் எங்க இருந்தேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லல எனக்கு என்னுடைய தொண்டர்படைகள் இருக்கு என்னுடைய தோழர்கள் இருக்காங்க அவங்க பாதுகாப்பு கொடுத்துக்குறாங்க மக்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கலையே இங்க கூட பாருங்க ஜெயலலிதா பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த நிக்கிற பக்கத்துல தான் எனக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரு நீங்க தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிறீங்க நீங்க தான் எல்லாமே நடிகர் சங்க தலைவர் முன்னாள் தலைவருங்கிறீங்க சரி சார் நீங்க போன கூட்டத்துல மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு அதை பத்தியா சொல்லுங்க நீங்க என்ன முதல்ல கேட்டீங்க சொல்லிட்டு சொல்லுங்க